தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக சாரல் விழா தொடங்கியது. மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வனத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஆனால் இரண்டாம் நாள் விழாவில் அரசு அதிகாரிகள் இல்லாமலேயே சாரல் விழா நிறைவு பெற்றது சுற்றுலா பயணிகளை ஏமாற்றம் அடைய செய்துள்ளது. எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடியிருந்தார்கள். நாங்கள் நல்ல ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். அதேமாரி வனப்பகுதி என்பதால் ஒவ்வொரு பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய விவசாயத்துறை, பள்ளி கல்வி, தொடச்சத்துறை, இது ஒவ்வொரு துறையுமே பொதுமக்களுக்கு ஆன சேவைகளை செய்யக்கூடிய துறைகள். காவல்துறை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.